வாழ்க வளமுடன். மார்ச் 7, 2024, மாசி 24. இன்று திருவோண விரதம் மற்றும் சுபமுகூர்த்த நாள். மார்கண்டேயர் 1000 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தார். துளசி செடியின் அடியில் குழந்தையாக லட்சுமி தோன்றினாள். லட்சுமி இளமை பருவத்தை அடைந்தபோது விஷ்ணு முதியவராக தோன்றி லட்சுமியுடன் திருமணம் நடந்தது. என் மகள் சிறிய பெண், அவளுக்கு உப்பு சேர்த்து சமைக்க தெரியாது என்றார் மார்கண்டேயர். லட்சுமி உப்பு இல்லாமல் சமைத்தால் அதை என் சிறந்த உணவாக எடுத்துக்கொள்கிறேன் என்றார் விஷ்ணு. அன்று முதல் அவர் உப்பில்லாப்பன் என்று அழைக்கப்படுகிறார். கோவிலின் உணவு பிரசாதம் எப்போதும் உப்பு இல்லாமல் தயாரிக்கப்படுகிறது. இன்று திருநாகேஸ்வரம் உப்பிலியப்பன் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் புறப்பாடு. திருப்பதி ஏழுமலையப்பன் புஷ்பங்கி சேவை. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீபெரிய பெருமாள் புறப்பாடு.